ஹாய் ஹலோ சிங்கிள் சிப்ஸ் நேயர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு சிப்ஸ் செலிபிரிட்டி ஷோ இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே வந்து இந்த கண்ணாடிலாம் போட்டு பெரிய ஹீரோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து ஹீரோவுக்கு டஃப் கொடுக்குற ரேஞ்சுகளுக்கு ஒருத்தர் தான் நிற்கிறாரு அதாவது அவர் லிரிக்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காரு ஃபோனில் பேசாதடா நேரில் வந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யாகிரி சார்கள் எல்லாம் இருக்கார் வணக்கம் பிரதர் ஆ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எப்படி போயிட்டு இருக்குது நல்லபடியாக போய்ட்டு இருக்கு நல்லபடியாக போய்ட்டு இருக்கு திடீர்னு இந்த சடனான இந்த ட்ரெண்டிங் எப்படி ஆ முன்னிலையும் செஞ்சுட்டு ஒரு அஞ்சாறு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் சாங் செஞ்சுட்டு இருக்கேன் சரி அப்போ கானா ரவுடி கானா தான் இப்போ ட்ரெண்டுங்கிறப்ப நம்ம அதில் இறங்கியாச்சு இப்போ ஒரு ரவுடி கானா உங்களோட டியூனு எல்லாமே வந்து கானா வைஸ் தான் கானா இப்போ ரேப்பெலாம் ரேப் பண்ணிட்டு இருக்கேன் ரேப் சாங்லாம் சூப்பர் சூப்பர் மெலடி உண்டு இந்த சடனா வந்து இந்த ட்ரெண்டிங் ஆனன்றத ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்தீங்களா நீங்க இல்ல ஏன்னா எதிர்பார்க்கல அது திடீர்னு கடைசியில அந்த சாங்கோட அது வந்து சரணம் தான் அது பல்லவி வேற அந்த சரணமே இந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா நல்ல விஷயம் தான் நல்ல ஒரு விஷயம் தான் இது எப்படி பாக்குறீங்க சடனா இந்த ஒரு ட்ரெண்டிங்கான ஆன விஷயத்த வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சந்தோஷமா இருக்கு ஒரு இன்னும் நிறைய செய்யணும்னு ஒரு நமக்கு ஒரு என்கரேஜா இருக்குது சுத்தி இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து எப்படி பாக்குறாங்க

நிறைய சங்க மோட்டிவேஷன் தானே போறேன் எவனுக்காகவும் வாழாத உனக்காக வாழ் இது இறைவன் உனக்கு கொடுத்த பொண்ணான வாழ்வு யார் எப்படி போனா என்ன அவன் வாழ்க்கையை பாரு நடக்கிறதெல்லாம் கம்முன்னு வேடிக்கை பாரு வேடிக்கை பாரு நீ வேடிக்கை பாரு நடக்கிறதெல்லாம் கம்முன்னு வேடிக்கை பாரு வேடிக்கை பாரு நீ வேடிக்கை பாரு கம்முன்னு வேடிக்கை பாரு நன்றியோட இருக்கணும் பெரியவங்களை மதிக்கணும் வாழ்க்கையில் முடிவு மட்டும் நாம தான் எடுக்கணும் சொல்றதெல்லாம் கேட்கணும் நல்லதை மட்டும் ஏத்துக்கணும் ஆகாமல் பிடிச்ச பிடியா இருக்கணும் நல்லவன் நீ யாரும் இங்கே இல்லவே இல்லை அப்படி வரும் சரி இந்த நிறைய பேர் நான் வந்து நான் ரீசென்ட் டைம்ல உங்க இன்டர்வியூல நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் அதுல ஒரு நபர்னு வந்து சொல்லிக்கலாம் சரி இந்த இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லிருந்தீங்கல்ல இந்த பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்றது அது என்ன என்ன பிரேக்கப்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் பாக்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்ப எல்லாம் கிடையாது ஏன் அது பிரேக் அப் அந்த ஒரு அதை விட்டுருக்கலாம் அதை எல்லாரும் இந்த லவ் பத்தியே கேட்குறீங்க இல்ல சொல்லலாம் எங்களுக்கே நீங்க தயவு செய்து சொல்லலாம் இல்ல அப்படி கிடையாது இல்லை நம்மளுக்கு எல்லாம் கொடுப்பணும் இருக்கு பிராப்தம்னு இருக்கு எல்லாருக்குமே என்னென்ன நடக்கணும் ஏது நடக்கணுங்கிறது பிராப்தம் இருக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு பிராப்தம் தான் இவ்வளோ நாள் வாழணும் இவ்வளோ நாள் இருக்கிற மாதிரி அந்த லவ்வுங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று வர்றது மாதிரி நம்ம லைஃப்பில் வரும் அது நமக்கு கிடைச்சி நம்ம வாழ்கிறதும் வாழ்க்கை அப்படி இல்லை அது போகிறது மாரி அதேமாரி எனக்கு அதில் செட் ஆகலை செட் ஆகலை நமக்கு அது கிடைக்க குறிப்பின இல்லை அதாவது லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா லவ் செட் ஆகலையா ஆமாம் லவ் பண்ணி அது அதான் லவ்னு பிரேக் செட் ஆகலன்னா முடிஞ்சுட்டு அந்த பிரேக் தான் இல்ல இப்படி நான் என்ன கேக்குறேன்னா இனிசில் எனக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து எனக்கு ஏகப்பட்ட பிரேக்கப் அந்த மாதிரி ஸ்டோரி அதே மாதிரி எல்லாருக்கும் அதேதான் உங்களுக்கு பிரேக் அம்மா எல்லாம் பிரேக்கப் அப் தடுத்துக்கிறீங்க அப்போ பிரேத்துக்கார ஒத்துக்கராமா உங்களோட உண்மையான பேர் என்ன சத்யா கிருஷ் தான

அதனால தான் அவர் ட்ரோல் பண்ணி எடுத்து பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் அது என்னையும் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உங்களே அப்படிலாம் கிடையாது நான் இன்ஸ்டாகிராமில் என்ற ரீல்ஸில் போட்டுட்டு இருக்கப்போ அதை யாரோ பார்த்துட்டு என்ன அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அதை பார்த்து அவங்க செஞ்சுருக்காங்க அந்த ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போ என்னட்ட நீங்கள் கேட்குறமே அவங்கள்ட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா நீங்கள் அவர் ஏதோ பேட் ப்ரொமோஷனா அப்படின்னு அவங்கள எவ்வளோ கேட்டிருப்பாங்க பாவம் அவர் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நானும் பேச கூட இல்லைன்னா வச்சிங்களா அவருக்கு நன்றி பேசலையா அவர் பெரிய விஷயம் அவர் கொஞ்சம் நம்மளுக்காக வந்து ட்ரோல் பண்ணார் அப்புறம் பீங் நசீர்னு ஒருத்தர் ஓகே அடுத்தது பீட்டர் நம்ம ப்ரோ பீட்டர் அவரு ஒரு ரீல்ஸ் பண்ணாரு ப்ரோ அதெல்லாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சொன்னோம் உங்களுக்கு அந்த சூப்பர் இல்லை நான் செலிபிரிட்டி சைட்ஸ்லேருந்து அவங்களாம் ஒன்றும் அதில் வரல ஒன்றும் பார்த்துருப்பாங்க எனக்கிட்ட எதுவும் தெரியல வர வரல சரி இப்போ நீங்கள் இந்த வீட்டில் சத்யா கிருஷ்ணன்ற பேர் வந்து வீட்டில் வச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த ரேப் சாங்லாம் பாடுறீங்க இந்த ராப் சாங்லாம் பாடுறது வீட்டில் முன்னே எல்லாமே தெரியுமா ஆ தெரியும் எல்லாரும் தெரியும் ஓகே இப்போ நீங்கள் என்ன என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஃபினான்ஸ் பண்ணிட்டு நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன் ஓ எம்சிஏ முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்கப்பா நிறைய பேர் வந்து தெரிய மாட்டேங்குது பிரதர் வந்து பெரிய ராப்பர் சிங்கர் மட்டும் இல்லை எம்சிஏவும் முடிச்சிருக்கிறார் எம்சிஏ முடிச்சுட்டு அப்புறம் மலேசியாவில் கொஞ்சம் நாள் போய் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபினான்ஷியலாக ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகே அது பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ யூடியூப் இப்போ யூடியூபில் பண்ணி யூடியூப் ரைட்டோம்ல அது போய்ட்டுருக்கு யூடியூப் ரைட்டிங் ஆமாம் சரி இந்த யூடியூப் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு இது நான் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இடையில அந்த என்னோட பர்சனல் ஒர்க்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் நான் வெளில போயிட்டு இந்த அப்படியே விட்டுட்டேன் இதோட இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல

நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பாடல அதுக்கு நம்மளே பாடலான்னு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அப்புறம் நானே பாட ஆரம்பிச்சுங்களே பாட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நீங்கள் பாட்டு பாடுறீங்களா இந்த டியூன் கம்போசிங் மிக்சிங்லாம் வந்து யார் பண்ணுறா வருது நல்லா கேட்டீங்க மியூசிக் டேரக்டர் வந்து விக்கி ஓகே அவர் தான் வந்து அவர் வந்து பீட் ப்ரொடியூசரு இந்த ரேப் சாங்க்கெலாம் அவர் போட்டுருதா நமக்கு மியூசிக் போடுறது அவர் தான் கானா சாங் வந்து சத்யராஜ்னு சார் ஒருத்தர் இருக்காப்புல அவங்க வந்து மியூசிக் டீச்சர் அவரு அவங்க தான் எல்லாமே கம்போஸ் பண்ணுறது அவங்க தான் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்கிறாங்க எல்லாம் இங்கே தான் இருக்கும் எல்லாம் அங்கே தான் இருக்கும் பாதி பேருக்கு வந்து தெரியாது அண்ணன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் போய் சொல்லலாம் ஆ சொல்லுங்கள் ஓகே என்னுடைய சொந்த ஊர் வந்து காரைக்கால் பிறந்து வளர்ந்தது விழுதியூர்

அவங்க அந்த ரேப் பாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க மாதிரி நம்ம அந்த ஸ்டைலேயே அவங்க கொண்டு வருவாங்க எனக்கு யாருமே ரேப் ஸ்டைலே கிடையாது நம்ம பட்டி நினைச்சோம் நம்ம பட்டிலே பாடுறோங்கிற மாதிரி நம்ம ஒரு இதில் போய்ட்டு இருக்கோம் அதனால ஏன் ரேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அதுலேருந்து எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் ப்ரொஃபஷனல் ரேப்பராக இல்லையாங்க ஏன்னா எனக்கு வர்றதாக நான் பண்ண முடியும் அதை பிடிச்சி ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டும் அதுக்கு நமக்குன்னு ரசிகர் இருக்காங்க நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க ரொம்ப விஷ் பண்ணுறாங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு இப்போ நிறைய பேர் விஷ் பண்ணுறதுனால இந்த ஒரு கேள்வி இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த சாங்னால மொதல் சாங் வந்து ஹிட்டான சாங் வந்து ஃபோனில் பேசாதடா அப்படின்னு வந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சு ஸோ அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் மத்தியில் எந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு

பார்த்தா நம்ம என்ன மண்டைக்கு ஏறுது சரி போய் தொலைதுன்னு விட்ற வேண்டியது தான் ஏன்னா அவன நம்ம நம்மள்ட்ட நேரில் வந்து பேச முடியாது அவனோட அந்த ஒரு கவலை இருக்கலாம் சரி இது இதுமாரி பேசுறான்ல போகிறான் கண்டிப்பாக மாட்டுவோம் அது எல்லாருக்கும் உள்ளதான ஒரு வளர்ந்து ஓரோன்னா போறாம தர இதில் வைத்தரிச்சல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு அதை விட்ருவோம் அதை அப்படி விட்டுருவேன் சரி ஓகே பிரதர் நிறைய பேசுற மாதிரி இருக்கு ஒரு சாங்ஸ் விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம் சரி சரி நான் ஒரு மூணு செட் ஆஃப் தீம் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி நிறைய ஸ்லாங்ல வந்து நிறைய பாட்டு பாடிட்டு இருக்கீங்க சோ ஃப்ரெண்ட்ஸு பிரேக்அப்பு லவ் மூணுலேயே வந்து ஒரு சாங் வந்து நீங்கள் பாடப்போகிறீங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிடலாமா ஓகே நண்பர்களுக்கு ஒரு ரேப் சாங் பாடு என்ன திடீர்னு சொல்கிறீங்க நண்பர் உங்கள் லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுருப்பீங்க எங்கள் லிஸ்ட்டில் நிறைய நான் இப்போது பிரச்சனை சாங் பார்த்தீங்களா இல்லையே பிரச்சனை இப்போ பிரச்சனை பிரச்சனையோடு தான் வாழ போகிறோம்னு தெரிஞ்சு போச்சீ பிரச்சனையோடு வாழ்ந்து வாழ்ந்து பழகி போச்சீ பிரச்சனைக்கு என்ன பிடிச்சி போச்சீ பிரச்சனை வச்சு செய்யுதென்ன வளைச்சி வளச்சி பிரச்சனை அது இருக்கத்தான் செய்யும் பிரச்சனை அது வந்து வந்து போகும் பிரச்சனை அது அதுவாக போகும் பிரச்சனை அது இப்போ மெதுவாக போகும் யாருக்குத்தான் இல்லை இங்கே பிரச்சனை அதை தீக்கிறதுக்கு அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு பாட்டு மூலமாக வரி மூலமானா எப்படி சொல்லுவீங்க அது பாட்டு அண்ட் லவ் என் காதல் புனிதமானது அது உனக்கு மட்டும் புரிய மாட்டது என் நேசம் உண்மையானது அந்த பாசம் உனக்கு விளங்க மாட்டது தள்ளி தள்ளி போகாத தவிக்கிற நாண்டி என் இடத்தில் இருந்து கொஞ்சம் என்ன நீ பாரடி ரொம்ப நீ யோசிக்காத ஏமாற்ற மாட்டேன் இப்போ இடத்தில் வேற ஒரு தீய நினச்சி கூட பார்க்க மாட்டேன் உன்னோட இடத்துல வந்து வேற ஒரு தீ நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்றது வந்து சூப்பராக சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பாட்டில் வந்து இப்போது உங்களோடய அடுத்த ஸ்டெப்பு என்னவா இருக்கும் இப்போ நீங்கள் ட்ரெண்டிங் ஆரம்பிச்சிட்டீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஸோ இதுக்கு அடுத்த கட்ட மூவாக வந்து நான் சத்யா வந்து இதுதான் பண்ணப் போகிறாருன்னா என்ன பண்ணுவேன் இப்போ அடுத்தது ராப் சாங் தீட்டுக்குன்னு ஒரு ரேப் சாங் திண்டாமைக்கு அடுத்து வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ராப் சாங் ஹிந்தி தெரியாது போடா நான் இதெல்லாம் எடுத்துவிட்டேன் படத்தை ஷூ ஷூட் போயிட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியதான் சூப்பர் போதே இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா இப்போ நான் ட்ரெண்ட் ஆரம்பித்தேன் விஜய் விஜய் வந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டாருனா வந்து என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து விஜய் நீ ட்ரெண்ட் ஆகிட்ட காசு சம்பாதிக்க நிறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சத்யா அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன் ரேப்பர் சத்யா அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்ற உடனே உனக்கு என்னப்பா அவர் வந்து ஜாலியாக காசு சம்பாதிச்சிருப்பாரு இன்னொரு கோடிஸ்வராக இன்னொரு பத்து நாளில் பெரிய கோடிஸ்வராக ஆயிடுவார் யூடியூபில் வேற காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுரு அப்படின்றது அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவேன் ஆண்டவன் கொடுக்கறது தான் கொடுத்தா சந்தோஷம் ஏத்துக்க வேண்டியதா இன்னும் அந்த மாதிரி வரல இன்னும் வந்தா நான் உங்களே கூப்பிட்டு சொல்றேன் என்னை கூப்பிட்டு சொல்றேன் இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பெரிய பெரிய சேனல்கள் வந்து காசு ரேப் பாடி பெரிய விஷயம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுல எங்க யாருங்க காசு தரா எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படிலாம் கிடையாது இது நம்ம வந்து அவங்க கேட்கறாங்க இன்டர்வியூ எடுக்கணும்னா நான் ஒத்துக்கிட்டு செய்யறது அவ்வளவுதான் சரி உங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி பாப்பீங்க வாழ்க்கையை எப்படி பார்க்குறேன்னா அதான் இந்த ஒரு கடந்த காலங்கள்லாம் ஒரே நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான் எல்லாமே நடந்ததெல்லாம் நெகட்டிவாக நடந்துட்டு லைஃப்பில் நம்ம நிறையா பார்த்துட்டோம் ரொம்ப எல்லாம் இழப்புகள் லாஸ் அதிகமாகிடுச்சு இன்னும் வர காலங்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவனோட அருள் இருக்கணும் இன்னும் மேல் மேலும் நம்ம வெற்றியை பார்க்கணும் ஓகே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆப் பாடக வந்து பாடிருக்கீங்க பி சீரியஸ் நான் வந்து கேட்குறேன் ஒரு நிறைய மியூசிக்கெலாம் இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்கும்ல நான் இந்த ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துக்கு வரதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்றன்னா வந்து என்ன ஒரு விஷயம் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணீங்க ஆமாம் நமக்கு வந்து சப்போர்ட்டும் யாருமே கிடையாது யாருமே அந்த என்னை முக்காசினி பாடாது தான் சொல்லுவாங்க உனக்கு இதில் என்ன கிடச்சது ஏன்னா நானே ஒன் ப்ரொடியூசர் தான் நானே என் ப்ரொட்யூஷன் நானே செய்கிறேன் என் ஃப்ரெண்டு பேர்லாம் ஆரமிச்சி செஞ்சுட்ருக்கேன் பார்த்திபவன் பிக்சர்ஸ்னு செலவு எல்லாமே நான் தான் உனக்கு இதெல்லாம் ஒரு ரூபா காசு கிடச்சிதா போனதாக இருந்தாலும் என்னை எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவிலேருந்து எல்லாருமே யாருமே இதுக்கு இது பண்ணல நான் ஆண்டவனை மொழி கடவுளை முடிந்து தான் நம்பி எல்லாமே செஞ்சுட்டு இருக்குது இப்போ ஒரு கெட்டது நடந்தாலும் கடவுள் அவங்க நாடுனது தானே நடக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குதுங்கட்டு நான் அப்படியே போயிடுது வாழ்க்கையில் ஆனால் நிறையா ஃபேஸ் பண்ணியாச்சு ஏன்னா பண பிரச்சனை துரோகம் இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது நமக்கு வந்து வந்து கடந்து வந்ததெல்லாம் பெரிய விஷயம்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது படம் தப்பிச்சோமே அப்படின்னு நினைக்கிறோம் அவ்வளோ ஸோ இப்போ இருக்கிற மோ வளர்ந்து வர மோட்டிவேஷன்களுக்கெல்லாம் வந்து நீ வந்து வெளியே தெரியும்னாப்பா இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் பண்ணால் சத்யாகிரிஷ் வந்து என்ன சொல்லுவார் எது தெரியும்னா அதான் நம்மளுக்கு வந்து விடாமுயற்சி இருக்கணும் அது எதில் இருந்தாலும் சரி நீங்கள் பாடுறதுலையோ மியூசிக்லேயோ விடாமுயற்சி இருக்கணும் அந்த விடாமுயற்சி இருந்ததுன்னா நம்மளோட சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால டேலண்ட்டு வேணும் இறைவனோட அருள் கண்டிப்பாக வேணும் அதனால் நீங்கள் வந்து அந்த இறைவனை உட்ராதிங்க அது இறைவன் தான் முக்கியம் இறைவன் மேலே எவ்வளோந்த அளவுக்கு நீங்கள் பக்தியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் சரி அது முக்கியம் சூசைட் பண்ணுறவங்களுக்காக நான் ஒரு சாங் போட்டேன் அதெல்லாம் யாரையும் பார்க்கல இப்போ இந்த ஃபோனில் பேசாத பாட்டு இருக்க அதையெல்லாம் பார்த்துத்தாங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை ஃபோனில் பேசாத பார்த்திங்கன்னா தொட்டவனை வெட்டுல தூக்கம் வராது வீட்டுல எங்கம்மா சோறு போடாது முன் வச்ச பின் பின்வாங்காது நீ மன்னிப்பு தான் பழி வாங்காது ரெண்டுல ஒன்று ஏன் அருவா பார்த்துரும் கையில் எடுத்தாலே கழுத்தை அறுதுறோம் மண்டைக்கு ஏறுது அவ்வளோ ஆத்துரும் பொம்மை கத்திலாம் என்ட்ட தோத்துரும் வச்சிக்காத வச்சுக்காத எங்க கிட்ட செத்து போயிட போற போடாயிட்ட வச்சுக்காத வச்சுக்காத எங்க கிட்ட அடிச்சு விட்டுருவோம் ஒண்ண மட்ட ஃபோனில் பேசாதடா போட்ட வந்து நேரில் பேசுடா ஏன்ட்ட அந்த பயம் இருக்கணும்ட நீ பார்க்கணும்மா சுடுகாட்ட அந்த பாட்டு இது வந்து இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் ஆச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்துட்டாப்புல அந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது அந்த பாட்டு நான் எழுதுனேன் ஒரு நிமிஷம் கூட காது சாகுறதுக்கு அதுக்குள்ளே இன்னும் அவசரம் மேலே போகிறதுக்கு பத்து மாதம் ஆகும் சிறு வர்றதுக்கு நீ செத்த போவ நரகத்துக்கு சாங் பண்ண அதை யாருமே பார்க்கல அதான் சொல்றேன்னா ஒரு நல்ல விஷயமா நான் செய்யணும்னு செய்யும்போது அது எடுப்படல ஆனால் ஏதோ ஒரு கானாவில் ஒரு ஒரு திட்டுற மாதிரி பொட்டன்னு யூஸ் பண்ணி பண்ணது வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா என்ன நினைக்கிறேன் இந்த கால சூழ்நிலை அப்படி இருக்கு இப்போ வந்து வெறும் தங்கத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆபரணம் ஆபர்னா மாதிரி காப்பர் கிளம்பணுங்கிற மாதிரி நம்ம கானா இந்த மாதிரி பேர்ட் வேர்ட்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க இப்போ விவசாயிக்கு ஒரு சாங் போட்டிருந்தேன் விவசாயி விவசாயி உணவை விளைய வைக்கிறான் அவன் விளைய வைக்கிறதுக்கு எவனோ விளைய வைக்கிறான் கார்பரேட் விவசாயிக்கு ஒலைய வைக்கிறான் பூச்சிக்கொல்லி மந்தை போட்டு மண்ணை அழிக்கிறான் செத்து போயிடக்கூடாது விவசாயம் அதை கட்டி காக்க வேணும் அவசியம் விவசாயினா என்ன அலட்சியம் மண்ணு போடுற சோறு அது அதிசயம் போட்டேன் இப்போ ஒன்று ஒன்றும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஆமாம் இன்னுமே அதேமாதிரியே போடணுன்னு

எது யார் ஜெயித்தாலும் அவங்க கவர்னர்னு ஒருத்தவங்களை போடுறாங்க அவங்க சைன் பண்ணணுங்கிறாங்க இவங்கள கேட்டால் அவங்கள சொல்கிறாங்க அவங்கள கேட்டால் இவங்கள சொல்கிறாங்க கடைசியில் மக்களுக்கு எதுவும் நடக்கல இதுதான் இப்போ உள்ள சுச்சுவேஷன் அப்படி போய்ட்டுருக்கு இந்த ஸ்டேட்டு எங்கள் ஸ்டேட் அரசியல் இப்படி போய்ட்டுருக்கு அப்புறம் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே வேணாம் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியை திட்டுறது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க எதிர்க்கட்சியாக திட்டுறது இப்படி தான் நடந்துட்டுருக்க தவிர அங்கேயும் ஒன்றும் நடந்த பாடில்லை இவங்க வந்தால் கடையை மூடுவாங்கவாங்க அவங்க வந்தால் ஏன் மூடலைங்கிறாங்க கடைசியில் மூடவே இல்லை எல்லாமே நடந்துகிட்ருக்கு அதுமாரி போய்ட்டுருக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதான் அவங்களும் அப்படியே தான் இல்லை ரெண்டு பேருமே யாரும் ஒன்றும் நல்லா செய்யப்படுறது நம்ம கஜா புயல் வந்தது யார் வந்து பார்த்தா கேட்டால் இந்தியன்னுபாங்க இந்தியா ஃபுல்லும் இந்தியங்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் வந்து பார்த்தா என்ன செஞ்சாங்க அதெல்லாம் சும்மா போச்சு போயிட்டு இப்போ அரசியலுக்காக ஒரு லைன் ஒரு பாட்டு பாடணும் நான் பெட்ரோல் டீசல் விலை ஏறுது எங்க வேத எங்க வயிறு எங்க வேதனை உங்களுக்கு எங்க தெரியுது மூணு வேலை எங்க உங்க வீட்டுல அடிப்பெறியுது ஆளுற உங்களுக்கு கவலை இல்லை அது மாதிரி பாட்டு ஒன்று போட்டான் ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு தலையா தளபதியா ஒரே பது எனக்கு தலைதான் தலைதான் எதனால தலை இல்லை அது தலை பிடிக்கும் அது எப்படி ஒருத்தர் பிடிக்கிறது காரணங்கள் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் ஆனால் நமக்கு தலைவர் ரஜினி தான் ஃபஸ்ட்டு ஏன்னா அப்போலேருந்து நமக்கு ரஜினி தான் அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா விஜயா விஜயா அஜிதாங்கிறப்ப நமக்கு அஜித் தான் சூப்பர் ஒரு தலைக்கு நான் ஓகே படுறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி டா பேர கேட்டாலே சூப்பர் ஸ்டார் ரஜினி டா பேரை கேட்டாலே அது ரோண்டா நடிச்சாரு உள்ளச்சாரு சம்பாதிச்சாரு மக்களோட பணத்தையா கொள்ளடிச்சாரு அவருண்டு வெள்ளை உண்டு வாழ்ந்தாரு சித்தன் போகில் சிவனேன்னு போனாரு நெத்தியில பட்ட வெள்ள வேட்டி சட்ட பரட்ட தலையோட பந்தாவ பாரு சூப்பர் ஸ்டாரு ரஜினி டாம் பேர கேட்டாலே அது ரோண்டாம் சூப்பர் அது இது சாங் போட்டா இன்னொரு சரணுங்க அவருக்கு போட்டது வந்து எழுபது வயசுலையும் தலைவன் ஹீரோ தான் நெருங்க முடியாது பக்கத்துல யாருந்தான் எழுபது வயசுலையும் தலைவன் ஹீரோ தான் நெருங்க முடியாது பக்கத்தில் யாருந்தான் உழைச்ச உழைப்புக்கு கெடைச்ச பேரு தமிழ் சினிமாவின் ஆணி வேறு தலைவன் ஒருவன் சூப்பர் ஸ்டார் அவர் பேரு ரஜினிகாந்த் தலைவன் தங்க மனசு பேசும்போது பார்த்து பேசு அவரோட லெவலுக்கெல்லாம் நீ காலு தூசு தலைவன் தங்க மனசு பேசும்போது பார்த்து பேசு அவரோட லெவலுக்கெல்லாம் நீ காலு தூசு